வணக்கம். பொதுவாக நம்மளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவற்ற ஒரு யாராவது நம்மகிட்ட ஒரு 5 ரூபாய் காசு கேட்டவன் நம்ம என்ன பண்ணுவோம், அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்போம். கடைசியில் சில பேர் அந்த 5 ரூபாய் காசு கூட கொடுக்காம போயிடும். பட் 2 நாள் மணி பேப்பரில் படித்தேன் நான், ஆதரவற்றவர்கள் ஒரு 4 பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய சடலத்தை கொண்டு போயிட்டு தன்னுடைய சொந்த காசில் அடக்கம் பண்ணியிருக்காரு திரு மணிமாறன். இவர் தான் அதுக்கப்புறம் இவர் கூட்டு நேற்று நான் ஈவினிங் நேராக பேசினேன். அதுக்கப்புறம் பார்த்தப்பறம் தான் இவ்வளோ பெரிய மனுஷனை இவர் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 850 ஆதரவற்றவர்கள் உடலை வந்து இவருடைய சொந்த காசால் அடக்கம் பண்ணியிருக்காரு. அதே சமயம் 1.5 லட்சம் பேருக்கு மேலே தொழுநோயாளிகளுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயம் இவர் பற்றி சொல்லலாம். அவர் சொன்னார், 850 பேரும் என் உறவு தான். ஏன்னா நான் என் தாய் தந்தி தான் என் உறவுன்னு நினச்சதே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற 700 கோடி மக்களும் என் உறவு தான். ஏன்னா அந்த சொசைட்டி வந்து இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் எல்லாருமே நம்ம எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒன்று நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாம் ஒரே காற்று ஒரே இது தான். அதனால் யார் யார் வந்து அனாதல்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடமையை செய்தாவே அது சரியாகும். மக்களுக்கு என்ன சொல்லணும்னா, யாருக்கோ ஒருத்தருக்கு அடிபட்டுருக்கு, யாருக்கோ ரத்தம் வருது, நம்மளுக்கு என்ன நினைக்கக்கூடாது. நமக்கு இதே நிலைமை இதே சூழ்நிலை ஏற்பட்டால் நம்மளுக்கு எந்த அளவு அந்த வலியும் உணர்வும் இது பண்ணுமோ அது நம்ம ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து பார்க்கணும். அதே போல் தயவு செய்து சொல்கிறேன், யாருன்னா அடிபட்டு இருக்கும்போது உதவி செய்யலாம் கூட பரவாயில்ல, உபத்தனம் பண்ணாதீங்க. அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு மட்டும் தேடாதீங்க. அந்த தேடும் என்ற ஒரு செயல் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாவம். அது மட்டும் பண்ணிடாதீங்க தயவுசெய்து. உங்களுடைய இந்த பணி மேலும் மேலும் சிறக்க, இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வந்து அதிகமாக சேர, ஹலோ எஃப்எம் சார்பாகவும் பார்த்துட்டு இருக்க எல்லா சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. கண்டிப்பாக மக்களே, மனித இணையத்தை தவிர பெரிய விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.